சிம்ம ராசிக்காரர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்கள். தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர் நீங்கள். தன்மான சிங்கங்கள் என்று கூட உங்களை சொல்லலாம். எப்பொழுதுமே சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கெத்துடன் தான் நிற்பார்கள். நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்கான சிம்பலே ஒரு சிங்கம்தான். 1000 பேர் இருக்கும் இடத்தில் கூட ஒரு சிங்கத்தை போல் கர்ஜனையாக நடமாடுவீர்கள். அப்படிப்பட்ட தன்மை உள்ள உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் என்றுதான் யோசிப்பீர்கள். உங்களின் மாறுபட்ட அணுகுமுறையால் பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தையுமே இந்த மாதத்தில் தீர்த்து வைப்பீர்கள். ஜென்ம ராசியில் தனகாரகன் சுக்கிரன் அமர்ந்த நிலையில் இந்த மாதத்தினை ஆரம்பிக்க உள்ளீர்கள் நீங்கள். இதனால் உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் தீரும். இயற்கையில் அதிக தன்னம்பிக்கையை கொண்ட நீங்கள் இந்த மாதத்தில் செயல் வெற்றியை காண உங்களின் பேச்சு திறனைத்தான் அதிகமாக நம்ப வேண்டும். அன்புடன் பேச வேண்டியவர்களிடம் அன்புடனும், அதிகாரத்துடன் பேச வேண்டியவர்களிடம் அதிகாரமாகவும் பேசி இந்த மாதத்தில் உங்கள் காரியங்கள் யாவையும் நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் எப்பொழுதுமே ஒரு கண்ணாடி போல்தான் இருக்க வேண்டும். நீங்கள் சிரித்தால் அந்த கண்ணாடியில் உங்கள் உருவம் சிரிக்கும். நீங்கள் அழுதால் அந்த கண்ணாடியில் உங்கள் உருவம் அழுவும். அதுபோல்தான் மனிதர்களும். நீங்கள் சிரித்தீர்கள் என்றால் எதிராளிகள் சிரிப்பார்கள். நீங்கள் அதிகாரமாக பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் அதிகாரமாக பார்ப்பார்கள். நீங்கள் வம்பு தும்புக்கு சென்றீர்கள் என்றால் அவர்களும் அதற்கு தயாராக இருப்பார்கள். ஸோ கனிவாக பேசி காரியங்களை நீங்கள் நடத்தி கொள்வது மிகவும் நல்லது. ராசிநாதனின் 2 இடத்து சஞ்சார நிலை பேசும் வார்த்தைகளின் மூலம் உங்கள் செயல் வெற்றியை பெற இந்த மாதத்தில் உதவும். அடுத்தவர்களின் முகத்திற்கு நேராக பேசும் பழக்கத்தினை கொண்ட நீங்கள் தெளிவான கருத்துக்களை வெளிப்படுத்தி உங்களை சுற்றியுள்ளவர்களை பிரமிப்பிற்கு உள்ளாவீர்கள். நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் வாகனத்தை மாற்றுவது அல்லது சீர் செய்வது போன்ற முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். விஐபிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அறிமுகமாவார்கள். அவர்களுடனான நட்பு காலந்தோறும் உங்களை பின்தொடர்ந்து வரும். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்கும் நேரம் இது. வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் கட்டக்கூட சிலர் முயற்சி செய்வீர்கள். அதை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டு. கேது 6 வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் முக்கியமான முடிவுகளை எல்லாம் நீங்கள் தன்னிச்சையாக எடுக்க முடியும். நகரின் எல்லையில் ஒரு சிறு வீட்டு மனையாவது வாங்க வேண்டும் என்ற உங்களின் எண்ணத்திற்கு இந்த மாதத்தில் நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடலாம். வேற்று மதம் மொழியினரால் அதிரடி மாற்றம் கூட உண்டாகும். பங்கு சந்தையில் ஈடுபடுபவராக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பணம் நன்கு வரும். புதன் சாதகமான நட்சத்திரங்களில் சென்று கொண்டிருப்பதால் செலவுக்கு ஏற்ற பணம் உங்களுக்கு வந்து சேரும். நட்பு வட்டம் விரியும். உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசியை விட்டு விலகி 2 அமர்ந்துள்ளதால் கண் எரிச்சல், பார்வை கோளாறு, பல்வலி, பேச்சால் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட வரலாம். எதற்கும் ரெடியாக இருங்கள். அதேபோல் அர்த்தாஷ்டம சனி தொடர்வதால் என்ன வாழ்க்கைடா இது என்று செக்குமாட்டு வாழ்க்கை மாதிரி என்றெல்லாம் சின்னதாக ஒரு வெறுப்பு சலிப்பு வந்து போகும். தாயாரிடம் மட்டும் எதையும் மறைக்காதீர்கள். யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் அதை எப்பயாடுபட்டாவது காப்பாற்ற பாருங்கள். உங்களின் தனித்திறமையை வளர்த்து கொள்ளும் காலம் இது. தர்ம காரியங்கள், ஆன்மீக பணிகளுக்காக அதிகம் கூட நீங்கள் இந்த மாதத்தில் செலவழிக்க நேரிடும். நரம்பு சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதில் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது. கலைத்துறையினராக இருப்பீர்கள் என்றால் தொழில் முறையில் இந்த மாதம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீர்களானால் தற்காலிக இடமாற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்வோராக இருந்தால் நல்ல லாபத்தினை காணும் மாதம் இது. மற்றபடி இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் தான் ஏற்படும். உங்களுக்கான சந்திராஷ்டிரம தினங்கள் என்று பார்த்தோமானால் அக்டோபர் 4, 5 மற்றும் 6. உங்களுக்கான ராசியான தேதிகள் என்று பார்த்தோமானால் செப்டம்பர் 22, 23, 24 மற்றும் 30. அதேபோல் அக்டோபர் மாதத்தில் 1, 2, 3, 9, 10, 11, 12. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதம் அவர்களை சிம்மாசனத்தில் உட்கார்த்தி அழகு பார்க்கும்.